வணக்கம் நேயர்களே. நிறைய பேர் தேர்தல் பத்திரம் சம்பந்தமான இப்போ விஷயங்கள் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு இல்லையா, அதற்காக இது பாஜக செய்தது தவறுதான் என்ற அடிப்படையில் சிலர் கேள்வி கேட்டார்கள். இல்லை, பொதுவாக அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நம்ம எப்பயுமே நம்ம கருத்து என்னென்னு கேட்குறாங்க இல்லையா, நம்ம கருத்து என்ற அடிப்படையில் இந்த வீடியோ, இதில் இது கட்சி மட்டும் செய்த தவறா அல்லது மோடிக்கும் இதில் பெரிய பங்கு இருக்கிறதா என்பதையும் சற்று நாம் விரிவாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இரண்டு மூன்று கோணங்களில் இதை நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் கட்சி என்ன செய்தது அது தவறா, இல்லை மோடிக்கு இதில் என்ன, மற்றவர்களுக்கு என்ன, எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய, ஏன்னா ஒரு இதை ஸ்கேன் பண்ணால் எல்லா கோணத்தையும் பார்க்கணும். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் இந்த முறையை கொண்டு வருவதற்கு எல்லா கட்சியும் தான் ஆதரித்து நின்றுருக்குன்னா என்ன, இதில் ஒன்றும் யாரும் எது இப்போ சொல்கிறவங்க அன்னைக்கு எதிர்த்திருக்கலாம்ல, இது வந்து முறையீட்டுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி காங்கிரஸோ திமுக எல்லாரும் எதிர்த்திருக்கலாம்ல, யாரும் எதிர்க்கலை. ஏனால் இந்த முறை ரகசியமாக பணங்களை பெற்றுக்கொள்வதற்கு அனைத்து கட்சிக்கும் உதவியாக இருக்கும் என்று கருதியே அனைவருமே இந்த மசோதாவை ஆதரிக்கின்றார்கள். ஏன்னா காரணம், அதற்கு முன்னே தேர்தல் இது ஒன்றும் புதுசாக நிதி வாங்கலை, காலங்காலமாக என்ன கட்சிகள் அரசியல் கட்சிகள் தொழிலதிபர்களிடமும் நிறுவனங்களிடமும் நிதிகளை வாங்கி கொண்டுதான் இருக்கின்றன. என்ன, யார் ஆளுங்கட்சியோ அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார்கள், எதிர்கட்சிக்கு அதில் பாதியோ அல்லது அதற்கும் குறைவோ, அந்த எதிர்கட்சியின் முக்கியத்துவம் எந்த அளவில் உள்ளதோ அதற்கு தகுந்த அளவில் கொடுப்பார்கள். ஆக இந்த முறை வருவதற்கு முன்னாடி, இந்த 18க்கு முன்னாடி என்ன வாங்காமையாக இருந்தாங்க, எல்லா கட்சியும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பெரும்பகுதி பிளாக் மணி, கொஞ்சம் ஒயிட் மணி இருக்கும், பெரும்பகுதி பிளாக் மணியாக இருக்கும். ஆனால் இந்த சட்டம் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துட்டா இந்த ஃபீல்டில், இந்த நிதி வழங்கக்கூடியதில் பிளாக் மணி இல்லாமல் ஒயிட் மணியே இந்த பத்திரங்கள் மூலமாக வரும், அதற்கான ஒரு வழிவகுப்பாக தான் இதை செஞ்சாங்க. நோக்கம் என்னவோ சரிதான், ஆனால் அது இன்று பல கேள்விக்குறிகளை எழுப்பிவிட்டது. ஏன்னா காரணம் தான், எந்த சிஸ்டம் போனாலும் அந்த தப்பு வரும். முன்னே கருப்பு பணம் வர்றது ஒரு பெரிய தப்புன்னு நினச்சா இதுவும் வேறு விதத்தில் தவறுகளை கொண்டு வந்திருக்கிறது. என்னென்னா எதிர்கட்சிகள் இன்றைக்கி மெயினாக குற்றம் சாட்டுறாங்க. என்ன சாட்டுறாங்க, நம்பர் ஒன், அதில் ஒரு பிரதான குற்றம், மேகா இன்ஜினியரிங் கம்பெனின்னு ஆந்திரா ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டில் அவங்க ஒரு 800 கோடி ரூபா நிதி கொடுக்குறாங்க. என்ன மற்ற பாஜகவிற்கு பாஜகவுக்கு 800 கோடி நிதி கொடுத்த ஒரு கரெக்டாக ஒரு வாரத்தில் 14400 கோடிக்கு சுரங்கப்பாதை சம்மந்தமான ஒரு ஆர்டர் கான்ட்ராக்டரை வாங்குறாங்க. அப்போ இது என்ன அர்த்தத்தில், ஏன்னா இந்த கம்பேரிசன் இது பூரா டீட்டெயில் வெளியே வரப்போ இது வருது. இது வரைக்கும் தேர்தல் பத்திரத்தை பற்றிய எந்த இது வெளியுலக்கு இல்லாத ஒரு நிலை, ஆனால் இப்போது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை சொல்லணுன்றச்சு சொல்கிறப்ப இந்த உண்மை வந்துடுதில்ல, கம்பேரிசன் வந்துடுதில்ல. அப்போ நீங்கள் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு 14500 கோடி கான்ட்ராக்ட்டுக்கு கமிஷனாக 800 கோடி கட்சிக்கு வாங்கியிருக்கீங்க, தனிநபர் வாங்கலை கட்சிக்கு தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இதுவும் ஒரு வித ஊழல் தானே அடிப்படையில். அதுக்காக இவங்க மட்டும்தானா, எல்லா கான்ட்ராக்டரும் எல்லா ஆளுங்கட்சியும் என்ன எந்த கட்சினாலும் வாங்கிட்டு தான் இருக்கேன், எதிர்கட்சியும் வாங்குகிறாங்க. ஆனாலும் இப்போ வந்து இந்த தேர்தல் நேரத்தில் அதனால தான் பாஜக முயன்ற அளவு தடுத்து வந்தது, எலெக்ஷன் வரைக்கும் இந்த லிஸ்ட்டை விடக்கூடாது, நமக்கு ஒரு பின்னடைவை இது தரும் என்று அது பயந்தது. அது பயந்தது போலவே ஆனால் அந்த உச்ச நீதிமன்றம் கடுமை காட்டியதால் ஸ்டேட் பேங்க் நிர்வாகம் ஒன்றும் செய்ய முடியாமல் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ரிலீஸ் பண்ணதில் இது இப்போ இந்த கேள்விகள், இதற்கு யாரால் பதில் சொல்ல முடியும், இதற்கு பாஜகவால் நியாயமாக என்னத்தை பதில் சொல்ல முடியும், பொதுவாக வர்றது வேற. ஏன்னா டேட் வைஸாக போட்டுடுறாங்களே, புரியுது உங்களுக்கு, இந்த கம்பெனி இவ்வளவு ஏன் கொடுத்தது, 15000 கோடி வரைக்கும் கான்ட்ராக்டை வாங்கிட்டு 800 கோடி கொடுத்துருக்கு. இது ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கின்றன. என்ன வைக்கின்றன, இதில் வந்து நியாயம் 100% இருக்குல்ல,
என்ன நம்ம எந்த கட்சினால உண்மையை சொல்லணும்? அதே மாதிரி இன்னொரு உதாரணம், இடி, சிபிஐ, ஐடி போன்ற நிறுவனங்கள் ரெய்டு நடத்தி அதன் பிறகு சில நாட்களில் அந்த ரெய்டு நடத்தப்படும் நிறுவனங்கள் பாஜக கட்சிக்கு நிதிகளை இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் தந்திருக்கின்றன. பிறகு அந்த சில வழக்குகள் நீர்த்து போயிருக்கின்றன, அதையும் ஆதாரங்களுடன் சுட்டி காட்டுகின்றன எதிர்கட்சிகள். அதில் ஒன்று மியூச்சர் கேமிங் ஹோட்டல் என்ற ஒரு நிறுவனம் 2022 ரெய்டு நடக்குது ஏப்ரல் மாதம். ஆனால் கரெக்டாக ரெய்டு நடந்த ஒரு வாரம் கழித்து 100 கோடி ரூபாய தேர்தல் பத்திரம் மூலம் அந்த நிறுவனம் பிஜேபிக்கு கொடுத்துருக்கு. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி அடிப்படையாக வர்றதை யார் எந்த பாஜகக்காரங்களோ இது ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு பேசாமல் எப்பயும் போல் வெளிப்படையாக இல்லை கருப்பு பணத்தை வாங்கிட்டு கூட போயிருக்கலாம். இப்போ இது பாஜகவுக்கு ஒரு வித பின்னடைவு தான். அதுக்காக ரிசல்ட்டையே புரட்டி போட்டுருன்னு நம்ம சொல்ல முடியாது. பொது வெளியில் பாஜக நேர்மை என்ற பிம்பத்திலிருந்து சற்று அசிங்கப்பட்டு நிற்கிறது என்பதைத்தான் இதையெல்லாம் உணர்த்துகிறது. சரி, இது ரெண்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கொண்டு வந்ததே தேர்தல் நிதி வந்து இப்போ கருப்பு பணம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு முறைப்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது ஒரு சீர்திருத்த சட்டம். ஆனால் அது மறைமுகமாக இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டில் நிதி வந்து முறைகேடாக இப்படி கொடுக்குறதுக்கும் இடி போன்ற நிறுவனங்கள் மூலம் மிரட்டி பெற்றதாகவும் குற்றச்சாட்டு வருது. அதற்கு ஆதாரங்களையும் எதிர்கட்சி எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு பாஜக என்ன பதில் சொல்ல முடியும்? நிச்சயம்னா டேட் வைஸாக சொல்கிறாங்களே, ரெய்டு நடக்குது, ஒரு வாரத்தில் நிதி கொடுக்குறேன். அப்போ இதை எப்படி, இது மாதிரி ஒரு நிறுவனம் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன், இது மாதிரி பல உதாரணங்களை எடுத்து பட்டியல் இட்டு விட்டார்கள் எதிர்கட்சிகள். ஆக இது ஒரு டேமேஜ். இது எந்த டேமேஜுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு நெருங்கிய வட்டத்தில் இருந்த ஒரு பாஜக பிரமுகர், கோவையை சேர்ந்த, அவர் ஒரு நல்ல தொழிலதிபர். அவர் நேற்று கூப்பிட்டு பேசினார், எப்பயுமே மோடிக்கு சப்போர்ட்டரு, கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னங்க பிஜேபியும் இப்படி 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 அப்பட்டமாக துஷ்பிரயோகமாக செஞ்சுருக்கு, யாரையுமே நம்ப முடியல. ஏன்னா அவர் பாஜகவின் மீது பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தவர். என்ன அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிற வேதனைப்படுறாரு. அப்போ அந்த மாதிரி தீவிரமாக பாஜகவை நேர்மையானவர்கள் என்று நம்பி ஆதரித்த அவரை போன்றவரே மனம் வெறுத்து தற்செயலாக பேசுகிறாருன்னு வைங்களேன், ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது மாதிரி எத்தனை பேர் அதை நினைப்பாங்க. இந்த அதைத்தான் சொல்ல வரேன், இது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு பாஜகவனுடைய இமேஜுக்கு. வெற்றிக்கு பின்னடை வாங்கிறது பின்னாடி தெரியும், ஏன்னா கொஞ்சம் குறையில அதுக்காக ஒரு ஐடியா மாறிடாது. ஆனால் இந்த விஷயம் பாஜகவின் பிம்பத்தை சிதைத்து விட்டிருக்கிறது. ஏன்னா பாஜகவின் மோடியின் தீவிர ஆதரவாளரான இருந்த அவரே என்னிடம் நேற்று பேசி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ என்னங்க அரசியலில் ஒரு பாஜக தான் நல்லா வரும் நல்லது பண்ணுன்னு நினச்சா அவங்களே இப்படி ஊழல் பெயர்களில் இருந்திருக்காங்களே. எல்லாரும் ஊழல் பெயர்களின்னு தெரிஞ்சு தானே நம்ம பாஜக ஆதரிக்கிறோம். ஆனால் பாஜகவே இப்படி ஊழல் பெயர்களில் இருந்த என்னங்க பண்ணுறதுன்னு அவர் வருத்தப்பட்டார். ஏன்னா அவரது வருத்தம் 100% நியாயம்தான். நான் அவருக்கு வேறு சமாதானம் சொன்னேன், நான் வேறு சில பாயிண்ட்களை. இதில் வந்து இது வந்து நிச்சயம் பாஜக இதை செஞ்சுருக்கக்கூடாது, ஏன்னா கண்காணித்திருக்கணும். ஏன்னா இந்த விஷயங்களை என்ன கான்ட்ராக்டரியத்தில் வாங்குறதும் இல்லைன்னா அதை விட கான்ட்ராக்டரியத்தில் வாங்குறதும் கூட அது ஏற்கனவே வாங்கிட்டு இருந்ததுதான் எல்லோரும். என்ன இருந்தாலும் இது அப்பட்டமாக ரெக்கார்ட் ஆயிடுது இல்லையா, முன்னே அன்அஃபீஷியில் கருப்பு பணத்தை வாங்கிடுவீங்க, இது ரெக்கார்ட் ஆகிறப்போ முறைப்படியான ஊழல்ங்கிற மாதிரி ஆகி போகுது. அது மட்டும் இல்லை, இந்த இடி ஐடி போன்ற நிறுவனங்களை ரெய்டாகி அதுக்கு பிறகு ஒரு வாரத்தில் நிதி கொடுக்குறங்கிறது ரொம்ப அப்பட்டமான. இந்த அந்த நிறுவனங்களை துஷ்பிரயோகம் மத்திய பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பது பலரும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆகிடுது. அதாவது எதிர்கட்சின்னா ஒரு மாதிரியும் எதிர்கட்சி பிரமுகர்களை, ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட பிரமுகர்கள்னால் இடி விஷயத்தில் ஒரு மாதிரியும் டீல் பண்ணுறாங்கன்னு பல வருடங்களாக குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு
நிரூபிக்கும் வரையில் இந்த ஆதாரங்கள் இந்த வெளியிடப்பட்ட ஆதாரங்களில் இருக்குது. ஆக எந்த கோணத்தில் பார்த்தாலும் நிச்சயம் பிரச்சாரத்தில் இந்த விஷயங்களை மிக தீவிரமாக முன்னெடுக்கும். அதுக்காக எதிர்கட்சி பூரா யோகியம் இல்லை. எதிர்கட்சியிலும் பூரா கான்ட்ராக்ட் கம்பெனி எல்லார்கிட்டையும் வாங்கியிருக்கேன். வாங்கினாலும் இந்த நேர்மை என்ற ஒரு பிம்பத்தை காட்டி கொண்டிருந்த பாஜகவிற்கு பாஜகவும் ஊழல் கட்சி தான் என்ற ஒரு பிம்பத்தை எதிர்கட்சியால் நிச்சயம் இன்னைக்கு சொல்கிற எழுதிக்கங்க. இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தை அனைத்து எதிர்கட்சிகளும் மிக போதாகரமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கும். அதை எப்படி சமாளிக்க என்ன சமாளிக்க வழி இல்லையே, இது கண் முன் இருக்கிற ஆதாரம் தானே, இதை எப்படி மறப்பீங்க? 15,000 கோடி கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே 800 கோடியை தேர்தல் பத்திரம் வாங்குறீங்கன்னா இதுக்கு என்ன விளக்கம் நீங்கள் தந்துட முடியும்? ஊழலாகத்தானே கமிஷனாகத்தானே நீங்கள் கட்சிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா என்ற குற்றச்சாட்டு தானே வரும். ஆக இந்த விஷயம் ஒரு விதத்தில் சிக்கல் தான். சரி, அதே சமயத்தில் அந்த நண்பர் கோயம்புத்தூர் தொழிலதிபருக்கு நான் என்ன சொன்னேன்னா, எல்லா கட்சியும் ஊழல் தான் சார், நீங்கள் தான் புரியாமல் இருந்திருக்கீங்க, பாஜகவை 100% நேர்மைன்னு நினச்சிருக்கீங்க. என்னைய பொறுத்தவரையில் கட்சி நிதிக்கு எல்லா கட்சியும் ஊழல் பணத்தை தான் வாங்குகிறாங்க. பெரிய பெரிய நிறுவனத்தில் வாங்குகிறாங்கன்னா அவன் சும்மா கொடுப்பானா? ஏதோ ஒரு ஆதாயம் அரசாங்கத்தில் இருக்கும், ஏன்னா ஏதோ சிறிய ஆதாயமோ பெரிய ஆதாயமோ இருக்கும். அந்த ஆதாயத்தின் பலன் அளவு அவன் கட்சிகளுக்கு, அதாவது பாஜகன்னு நினைக்கல, எல்லா கட்சிக்குமே அவன் அந்த ஆதாயம் எந்த கவர்மெண்ட் அவனுக்கு டெண்டர் கொடுக்குதோ அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குறான். இது வந்து நீங்கள் ரொம்ப நம்பிட்டீங்க போல, என்னை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இது தெரியும் சார். நீங்கள் ரொம்ப நம்பினதுனால இது உங்கள் விஷயம், இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாக்கு தந்து இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வந்து எனக்கு தெரியும், தேர்தல் நீதி இந்த விஷயங்களில் பாண்ட சொல்ல பொதுவாக தேர்தல் நீதி கையாளுறதில் எல்லா கட்சிகளும் ஊழல் தான் சார். அதில் காரணம் அதுக்கு தான் தேர்தல் சீர்திருத்தம் என்று கொண்டு வர வேண்டும். அது என்ன தேர்தல் சீர்திருத்தம்? எந்த வேட்பாளரும் 5 பைசா இது செலவு பண்ணக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டே சேர்த்து தேர்தல் செலவை ஏற்று சேர்தல்னால் எல்லாம் ஊர் ஊராக போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு கேண்டிடேட்டு எந்த 5 வேட்பாளரோ பெரிய கட்சி தான், எல்லா கட்சிக்கும் தர முடியாது. ஏன்னா சில சுயேட்சை கூட தரலாம். குறிப்பாக பெரிய கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு அந்த வானொலி இந்த மாதிரி இதுகளை பயன்படுத்தி இந்த டயத்தில் இவர் பேசுவார். ஏன்னா அமெரிக்காவில் அதுதான சிஸ்டம் பெரும்பாலும். அது மாதிரி செலவுங்கிறது கட்சி, அதே மாதிரி இப்படி கொடியை கட்டி ஆடம்பரம் பண்ணி பிரம்மாண்ட ரிலீஸாக இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. கொள்கையை எடுத்து உங்கள் பிரச்சாரத்தை முன்வைங்க. ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய வேட்பாளரும் அதில் பேசுங்க, விவாதங்களில் நேருக்கு நேரான விவாதங்களில் பங்கெடுங்க. அமெரிக்கன் ஸ்டைல் தான். ஏன்னா அப்போ வந்து இந்த பணத்துக்கு காசு கொடுக்கறது இப்படி எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டா எந்த கட்சிக்கும் தேர்தல் செலவு பெருசாக இருக்காது. அப்போ அது ஊழலுக்கு வித்துடாது இல்லையா? தேர்தல் வந்து 100 கோடி 1000 கோடிகள்னு பண்ணுறப்ப தானே அந்த அரசியல் கட்சிகள் இந்த ஊழல் விளையாட்டை அதில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆக இந்தியாவில் தேர்தல் முறை என்னை கேட்டால் அமெரிக்கா மாதிரி இருக்கணும். ஏன்னா எந்த வீட்டுக்கும் வீடுலாம் யாரும் போகக்கூடாது. டெலிவிஷனில் எல்லாருக்கும் பேசுகிறியா, மக்கள் கேட்டுக்கிறட்டும், அவ்வளவு தான். ஏன்னா அது மாதிரி தான், அதை மக்கள் முடிவு எடுக்கட்டும். யோசிச்சு உங்களுடைய விளம்பரங்களையும் டெலிவிஷன்லேயே கொடுத்துக்கோங்க. ஏன்னா விளம்பரம் கூட கொடுக்கக்கூடாது, விளம்பரம்னா அளவுக்கு மீறி கொடுத்தா அதுக்கும் காசு வேணும், பிற ஊழலைத்தானே பண்ணும் கட்சியை. ஆக தேர்தலில் இந்த மாதிரி அரசாங்கமே அனைவருக்குமான தேர்தல் செலவை அனைத்து வேட்பாளர்களுக்கும் பேசுவதற்கும் இந்த மாதிரி பண்ணி கட்சிகள் டைரெக்டாக மக்களோட வீதியில் இறங்கி இல்லை ரோட்டில் இறங்கி எந்த செலவும் பண்ணக்கூடாது. கொடி கட்டுறதோ மேடை கட்டுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியான ஒரு தேர்தல் சீர்திருத்தம் வந்துட்டால் இந்த தேர்தல் மூலமாக ஏற்படக்கூடிய ஊழல்களை ஒழித்துவிட வாய்ப்பு இருக்குது. மோடி இனியாவது அதை செய்ய வேண்டும். இன்று இந்த இதில் சிக்கிக்கிறதும் மோடி தானே சிக்கியிருக்காரு. மோடினா மோடியினுடைய அரசாங்கம் இதற்கு பதில் என்ன சொல்ல போகிறது? சிக்கல் தான். சரி, அப்போ அந்த நண்பருக்கு சொன்னேன், எனக்கு இது வந்து ஆச்சரியம் இல்லைனே, இது வந்து எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பிஜேபியை மோடியினுடைய கவர்மெண்ட்டை ரொம்ப உயர்வாக நினைஞ்சிருந்துருக்கீங்க, அதனால் இது உங்களுக்கு ரொம்ப சாக்காக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் அந்த ஒன்றை மட்டும் நினைங்க.
தேர்தல் இந்த பணத்தை திரட்டுறதில் எல்லா கட்சியிலுமே ஊழல்வாதிகள் தான், ஏன்னா அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் உதாரணமாக பாருங்கள், அதே மாதிரி பிஜேபி மட்டும் அதிகம் வாங்கியிருக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து நேச்சர் இது தான். இப்போ உதாரணமாக பிஜு பட்நாயக் ஒரு ஸ்டேட்டு தான் ஆள்றாரு, அவர் 700 கோடி. திமுக ஒரு ஸ்டேட்டு, அது கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஏன்னா அது 600 கோடி வாங்கியிருக்கு. ஆனால் பாஜக இப்போ ஒரு 15 பெரிய ஸ்டேட்டு ஆளுது, அப்போ அதை கணக்கு போட்டுக்கோங்களேன், அதே 10,000 கோடி வந்துடுது இல்லை. 10 இவங்களை மாதிரி 700 வச்சா 700 10 ஸ்டேட்டுக்கு 7,000 கோடி, பிறகு ஒரு 5 ஸ்டேட்டுக்குன்னா 10,000 கோடி. சரி, அது தவிர மத்திய அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும்ல, அந்த மத்திய அரசுக்குங்கிற அதிகாரத்தில் அது வந்து பெரிய விஷயம் இல்லை, அவங்களும் அந்த ஊழல் அப்படி வாங்கியிருந்தா ஏறக்குறைய இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப திமுக பிஜு பட்நாயக் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணால் பாஜக 30,000 கோடி வாங்கியிருக்கணும். என்னை கேட்டால் இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப அவங்க கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் வாங்கினா நான் சரின்னு சொல்ல மாட்டேன்னே, வாங்கினது தவறு தான், இந்த சிஸ்டத்தில் வாங்கிறது தப்பு தான். ஆனால் இவர்களை சாதாரண கட்சியிலே 600 கோடி 700 கோடி வாங்குகிறானே. அதே மாதிரி பிஆர்எஸ் தெலுங்கானா சிறிய மாநிலம், 17 MP தான், சின்ன மாநிலம், ஆனால் தொழில் நகரங்கள் இருக்கிறதுனால, தொழில் நிறுவனங்கள் நிறைய இருக்கிறதுனால 1,400 கோடி வாங்கியிருக்காங்க. ஒரு சிறிய கட்சி, ஒரு சின்ன ஸ்டேட்டில் இருக்கிற கட்சி, 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 1,400 கோடி வாங்கியிருக்காங்க. ஆக இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பாஜக வாங்கின 6,000 கோடி கம்மி தானே அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, ஒரு விஷயத்தை நான் பார்க்கும் கோணத்தில் பாருங்கள். அதன் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தனிப்பட்ட முறையில் 5 பைசாவது ஊழல் செய்திருக்காரா, அதை யோசிங்க. 5 பைசாவது அவர் மேல் இன்று வரை சும்மா அந்த பப்பு ரபேல் அது இதுன்னு வளரினா, ஏன்னா மற்றபடி அந்த மோடி என்ற தனிநபர் மேல் ஒரு 5 பைசாவுக்காவது ஊழலை யாராவது, அதாவது அவர் மீதுனா அவர் குடும்பத்திற்குன்னு வைங்களேன், அவர் குடும்பம் இன்று வரை எப்படி வாழ்கிறது, உடன் பிறந்தவர் 6-7 பேர் நினைக்கிறேன், ஒரே ஒருத்தர் கவர்மெண்டில் வேலை பார்த்தவர் தான் ஒரு கார் வச்சு ஓரளவு வசதியாக இருக்கார், மற்றவங்கள்லாம் சாதாரண வாழ்க்கையில் தான் அவங்க உடன் பிறந்த சகோதரியாகட்டும் உடன் பிறந்த சகோதரர்களாகட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஆக அந்த நேர்மையை நம்ம பாராட்டணும், எந்த முதல்வர் அப்படி வாழ்கிறான், ஒரு முதல்வர் ஆகிட்டால் முதல்வரின் குடும்ப சுற்றம் பற்றம் எல்லாம் சேர்ந்து 1,000 கோடி 1,000 கோடின்னு கடந்து போயிட்டுருக்கானுங்க. ஆனால் பிரதமர் மோடி தன் குடும்பத்தினர் அவர்கள் எந்த விதத்திலும் அரசியல் ஆதாயம் 5 பைசா வாங்காத அளவுக்கு தான் வச்சுருக்கார். அதற்கு இன்னொன்று, குடும்ப வாரி குடும்ப அரசியலையும் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல மோடி தெளிவாக இருக்கார். அதற்கு ஒரே ஒரு உதாரணம், குஜராத்தில் நடந்த அகமதாபாத்த எனக்கு சரியாக சிட்டி மறந்துட்டேன், ஆனால் குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நகரத்தில் மோடியினுடைய உடன் பிறந்த சகோதரன் மகள், அவரும் பாஜக, அவர் அது அவர் பாஜகவில் இருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, மோடியினுடைய சகோதரர் மகங்கிறதுக்காக பாஜகவில் இருக்கக்கூடாதா, அந்த அம்மா இருக்குது, இருந்துட்டு கவுன்சிலர் சீட்டு தான் கேட்குது, ஒன்றும் பெரிய சீட்டெலாம் கேட்கல. ஆனால் கவுன்சிலர் சீட்டுக்கு கேட்டப்ப எதுக்கு மோடியை கேட்டு கொடுத்துருவோம்னு அந்த அங்கே கட்சி தலைமை மோடியை கேட்டிருக்கு. மோடி வேண்டாம் என்று மறுத்து விட்டார், எனது குடும்பத்தில் யாருக்கும் எதுவும் தராதீர்கள் என்று. இது ஒரு வழியில் அந்த பெண்ணினுடைய உரிமையை நசுக்கும் செயல் தான், ஆனால் மோடி அதையும் செஞ்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா, கவுன்சிலர்னு நிற்பாங்க, நின்ன உடனேயே எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, நீ தான் மேயரும்பாங்க, நீங்க தான் சேர்மனும்பாங்க. அப்போ சொல்லாமையே, ஏன்னா மோடி ஒரு வார்த்தை அவருக்கு கவுன்சிலர் கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருக்கு எதை வேணால் கொடுங்கங்கிற அர்த்தம் ஆயிடும். அந்தம்மா விரும்புதோ அந்த பெண் விரும்புதோ இல்லையோ, எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு உசிப்பி அரசியல் அதுதான் நடக்கும், நீங்கள் தான் முதல்வருங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவாங்க. அது அப்போ வாரிசு அரசியல், அப்போ மோடி குடும்பத்திலேருந்து ஒருத்தர் மந்திரியாவோ முதல்வராகவோ இருந்தால் அதுதானே குடும்ப அரசியல், அந்த குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுன்னு தானுங்க மோடி நினைக்கிறாரு. ஆக நீங்கள் மோடி தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை ஊழல் பண்ண விடலை, அதே மாதிரி தன் குடும்பம் அது அவர்களோட உரிமை
உரிமையாக இருந்தும் கூட அரசியலில் வாய்ப்பளிக்க மறுத்து விட்டுருக்கார். அப்போ இது வந்து அவருடைய உயர்ந்த பண்பை காட்டுதுங்க. அதனால் நம்ம வந்து நீங்கள் ஆறுதல் பட்டுக்கிறது மோடியினுடைய அந்த தன் குடும்பத்தை அரசியல் சம்பாதிக்க விடலை, ஊழலற்றவராக இருக்கார், குடும்பத்தவரை அரசியல்லையும் நுழைய விடலை. காரணம் குடும்ப அரசியல் வந்துடுன்னு அவரும் பயப்படுறாரு, அது இருக்கக்கூடாதுன்னு எதுக்குறாரு. இதற்கு இதை நினைத்து நீங்கள் மோடியை நினைக்கணும்னு அந்த நண்பர் ஓரளவு சமாதானம் அடைஞ்சார். ஆமாம், அது வாஸ்தவம்தான் மோடின்னு. அதே சமயத்தில் அமித்ஷாவை பற்றி பேச்சு வந்தது. ஆம், அமித்ஷாவின், ஏன்னா அங்கே கோயம்புத்தூர்லேயே பலர் ஏதாவதுன்னா அங்கே தான் கொங்கு மாஃபியா ஒன்று இருக்குல்ல, ஒரு 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 என்னத்தா சொல்ல, ஒரு இனப்பறவி. ஏன்னா ஒரு தொழிலதிபர்களுக்குன்னா அமித்ஷா கிட்ட போய் அவர் மகனை பார்க்குறான், என்னமோ கனெக்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சொல்லி ஏகப்பட்ட புழப்பு ஓடிக்கிட்டுருக்கு கொங்கு மாஃபியா கூட்டத்துக்கு. எல்லா கட்சியிலையும் அந்த கொங்கு மாஃபியா தானே, ஒரு குறிப்பிட்ட மாஃபியா தானே, எல்லா கட்சியிலும் உட்காந்துட்டு கொள்ளையடிப்பாங்க. அந்த கொள்ளையடிக்கு கொள்ளை கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், இந்த தடவை வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் அந்த கொங்கு கும்பல் மேலே எல்லா சமூகமும் கட்டும். அதாவது மற்றவங்க 78% இருக்காங்க கோவை பாராளுமன்றத்தில், கட்டும் கோவத்தில் இருக்காங்க. இதை உணர்ந்து கட்சிகள் வாய்ப்புகளை மாற்றித்தரன. ஆனால் இப்பையும் ஒரு காரணம் அந்த ஆதிக்க உணர்வு. இந்த கொங்கு மாஃபியாவுக்கு அந்த மண்டலத்தில் 7 எவனும் வரக்கூடாது. 20%, 22% ஓட்டு இருந்துக்கிட்டு 7 MP நான் தான் வரேன்னு அந்த திட்டத்தை செஞ்சிகிட்டு இருக்காங்க. பிற சமூகங்கள் கொந்த ரவீந்திரன் துரைசாமி இதில் கரெக்டாக சொல்லுவார், கொந்தளித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பூனைக்கு யார் மணி கட்டுதுன்னு இருக்காங்க. இதை வந்து இவங்க செஞ்சால் திமுகவாது அந்த உளவியலை அறிஞ்சு, உதாரணமாக கோயம்புத்தூரில் இருக்காங்க நமது கேண்டிடேட் சொல்ல, ஏன்னா இவங்க இல்லாத மாற்று சமூகத்தில் மட்டும் நின்னா தலையிலாக நின்னாலும் தண்ணி குடித்தாலும் பாஜகவோ அண்ணாதிமுக வெற்றியை பெறாது. ஏன்னா இவங்க அந்த கொங்கு கொங்குன்னுக்கிட்டே திரிவாங்க. நீ மாற்று சமூகத்தில் மட்டும் திமுக இறக்கிறட்டேன், அதில் தகுதியான ஒரு 2 எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, இறக்கட்டேன் தலையிலாக நின்னால். காரணம் அந்த உளவியல் அங்கே பலமாக நிற்குது, இவர்கள் மீதான வெறுப்பு, இந்த சமூகம் ஆக்கிரமிக்குது அனைத்தையும் என்ற வெறுப்பு இருக்குது அந்த அந்த தொகுதியில், ஏன்னா கொங்கு மண்டலத்தில். ஆக என்னை கேட்டால் அந்த 7 2 திமுக பிற சமூகத்துக்கு என்ன கொடுக்கணும், கொடுத்தா வெற்றியை எளிதாக்கலாம். அதுவும் அந்த மரமண்டைகளுக்கு புரியுமா, அந்த 300 மரமண்டைகளுக்கு அதெல்லாம் புரியுமான்னு நமக்கு தெரியாது. சரி, ரைட்டு. ஆக மோடி இவ்வாறாக இருக்கிறார் என்பதை எடுத்து சொன்னேன். அவர் கொஞ்சம் சாந்த அடைஞ்சார். தீவிர மோடி அதில் மனசுலேயே இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது. அப்போ சாதாரண மனிதர்களில் எத்தனை பேருக்கு இது தவறான பிம்பத்தை தரும் என்பதை பாஜக ஆதரவாளரும் புரிந்து, எதை கண்ணை மூடிட்டுலாம் பார்க்கக்கூடாது. அப்போ அந்த அமித்ஷா வர்றப்ப அது தவறு தான். அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, மோடியை போன்ற ஒரு நபர் என்றால் இனி இருக்கிறது யோகி தான். யோகி வந்து எந்த மோடிய மாதிரியே தான் குடும்பத்தை இன்றைக்கி ஒரு தகர செட்டு, அதுக்கு பார்க்கலாம், ஒரு தகர செட்டு மாதிரி இருந்தப்போ அதில் போய் ஒரு டீ கடையை நடித்து அவருடைய சகோதரி பொழப்பு நடத்தி மிகச்சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, தனது நிழலின் துரும்பு கூட குடும்பத்தின் மீது படவிடவில்லை. ஏன்னா யோகி பெயர் மட்டும் யோகி இல்லை, வாழ்க்கையிலும் உண்மையிலேயே ஒரு யோகியாக வாழக்கூடிய ஊழலற்ற என தீர்க்கமான அதை போன்றவர் தான் அமித்ஷா போன்ற ஊழல். எனக்கா வாரிசு இருந்தாலே ஊழல் வந்துடுதில்லை, அவர் மகன் இப்படிலாம் அள்ளி குமிக்கிறான்னு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால் இனி வந்து மோடிக்கு எடுத்து உண்மையிலே தகுதியான நம்பர் என்றால் நிச்சயம் மோடியை போன்ற குடும்ப அரசியலை தவிர்த்த 5 கொள்ளையடிக்காத ஊழல் செய்யாத யோகி மட்டுமே தகுதியானவர் என்பதையும் அவரிடம் சொன்னேன். ஏன்னா அதுதான் மக்களே. ரைட்டு, ரொம்ப நேரம் பேசிட்டான். வணக்கம்.